கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்க வேலுவை ஆதரித்து கரூர் பேருந்து நிலையம் அருகே நடிகை கௌதமி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே கேட்டுக் கொண்டார். பொதுமக்களுக்கு கை கொடுத்தும் வரவேற்றார். நடிகை கௌதமி பொதுமக்களிடையே தங்கவேலுக்கு ஆதரித்து வாக்கு சேகரித்த பொழுது பேசுகையில், கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக தலைவர்கள் இளம் விதவைகள் அதிகமாக உள்ளனர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மதுபான கடைகளையும் ஒரே நேரத்தில் மூடுவோம் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் அதை செய்யவில்லை. அதற்கு மேலாக மதுபான கடைகளின் எண்ணிக்கைகளை அதிகரித்துள்ளனர். குடும்பங்கள் மீது அக்கறை இல்லையா? வியாபாரிகளுக்கு வரும் லாபத்தை மட்டும் முக்கியம், இதுதானே உண்மை? ஒருபுறம் மதுபான கடை, மற்றொருபுறம் போதைப் பொருட்கள் விற்பனை. சினிமா காட்சிகளில் வருவது போல் தற்பொழுது இளைஞர்கள் போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். அந்த போதைப் பொருட்களை ஒருமுறை பயன்படுத்தினால் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் நிலைக்கு ஆளாகி விடுகின்றனர் இளைஞர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் தங்களது சொந்த லாபத்திற்காக போதைப் பொருட்கள் விற்று பணம் சம்பாதிக்கும் லாபத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களுடைய விற்பனை பரவலாக நடைபெற்று வருகின்றது. ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட வியாபாரம் இவ்வளவு வெளிப்படையாகவும் தைரியமாகவும் செய்கின்றார்கள் என்றால் அரசாங்கத்தின் துணை இல்லாமல் நடைபெறாது. அப்போ மக்களுடைய நலனை பத்தி ஒரு கவலை இல்லையா? அந்த குடும்பங்களுடைய சந்தோஷத்தை பத்தி கவலை இல்லையா? அந்த வியாபாரத்தின் மூலமா வர அந்த லாபம் தான் அவங்களுக்கு முக்கியம். இதுதானே உண்மை? ஒரு பக்கம் மதுபான கடைகளுடைய இந்த பூதமா இருந்தா, இன்னொரு பக்கம் நம்மளுடைய இறங்கல தாக்குற மாதிரி அதுவிட பயங்கரமான ஒரு பெரிய பூதம். நம்மளுடைய குழந்தைகளை பத்தி நம்ம ஒரு வாட்டி பேசலாம். இளைஞர்கள் பிஞ்சு மனசு உள்ளவங்க, எந்த ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலும், அவங்கள கவர்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலும், சினிமால ஒரு பாட்டு காட்சியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் நடிகை போட்ட ட்ரெஸ்ஸோ, ஒரு அவங்க சொல்ற டைலாக் எதுவா இருந்தாலும், அதை பார்த்தே அவங்க அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்க மேல அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நானும் பேசணும், அதே மாதிரி நானும் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா காட்சிக்கே அவ்வளவு மயங்கி போற குழந்தைங்க, அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பூதத்துக்கு எப்படி ஆளாகிறாங்க அப்படிங்கறது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த போதைப் பொருளை பத்தி நான் ஒரு சின்ன விவரத்தை சொல்றேன். ரசாயனங்களை வச்சு, அதுவும் விஷ ரசாயனங்களை வச்சு குறிப்பிட்டு தயாரிக்கக்கூடிய மருந்துகள், அதாவது அதை ஒரு தடவை பயன்படுத்திக்கிட்டா அதுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். பயன்படுத்துறவங்களை அந்த மருந்து இல்லாம, அந்த போதைப் பொருள் இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அது மேல எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்களுடைய மனசு, அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் விட்டுருவாங்க, அதுல மயங்கி போயிடுவாங்க. அதோட சேர்ந்து அவங்களுடைய உடல் நலம் மொத்தமா தரமட்டம் ஆயிடும். அந்த போதைப் பொருட்கள் ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டா வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயிரும். இப்படிப்பட்ட நம்மளுடைய குழந்தைங்க ஒவ்வொரு குடும்பத்துல, அம்மா ஐயா எல்லாரையும் நான் கேக்குறேன், சின்னஞ்சிசன் கூட வாழ்க்கை இப்போ ஆரம்பிச்சவங்க, நாளைக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் தானே நமக்கு எல்லாத்தையும் விட முக்கியம். நம்ம கஷ்டப்படுறது, உழைக்கிறது, போராடுறது அனைத்துமே நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும் தானே? எத்தனையோ கெடுதல் இருந்து நம்ம காப்பாத்தி வர்றோம். நல்ல படிப்பு கொடுத்து, கல்வி கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருந்துடலாமே. அப்படிப்பட்ட நம்மளுடைய எதிர்காலமான, உங்களுடைய எதிர்காலமான உங்க குழந்தைங்களே தன்னுடைய சொந்த லாபத்துக்காக, பணம் சம்பாதிக்கிற அந்த லாபத்துக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த போதைப் பொருட்களுடைய விற்பனை அவ்வளவு பரவலாக, அவ்வளவு வெளிப்படையாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாநிலத்துல இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் இவ்வளவு வெளிப்படையாக, இவ்வளவு தைரியமாக செய்யறாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கத்துடைய ஆதார், ஒரு சப்போர்ட் இல்லாம
அவங்களால செயல்படுத்த முடியாது. ஆகவே போதை பொருட்களான இந்த பயங்கரமான ஒரு பூதம், அதால நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய இளைஞர்களுடைய அடுத்த தலைமுறை நசுங்கி போறதுக்கான காரணம் முழு பொறுப்பும் இப்போ ஆளும் திமுக ஆட்சி அவங்களுக்கு மட்டும்தான் சேரும்.